ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 செகண்டில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்வேஷன்ஸோடைய சொல்யூஷன்ஸோட நேச்சரை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்ஸோட நேச்சர் அப்படின்னா, அது வந்து யூனிக் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸா, இதை தான் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஃபஸ்ட் இக்வேஷன் எடுத்துக்கிறேன், இந்த இக்வேஷன். இதை செகண்ட் இக்வேஷன் எடுத்துக்கிறேன், இதை தேர்ட் இக்வேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 3 இக்வேஷன்ஸை சால்வ் பண்ணி நம்ம அதை ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 இக்வேஷன்ஸை சால்வ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 இக்வேஷன்ஸ் எடுத்துக்கிட்டால், +2y -2y என்னவா ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னது, எக்ஸ் -3x என்ன வரும், -2x. +5 -1 என்னது, +4z ஈக்குவல் டு +6 -12 என்னது, -6, ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே எந்த டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். ஸோ 2 டிவைட் பண்ணால் என்னது, -x +2, 2 2 4. ஸோ அதனால் 2z ஈக்குவல் டு 3 2 6. ஸோ அதனால் -3, ஓகேங்களா? இதை ஒரு இக்வேஷன் வச்சுக்கலாம், ஃபோர்த் இக்வேஷன். இப்போ இந்த தேர்ட் இக்வேஷன்லேயும் பாருங்கள், எக்ஸிசட் தான் இருக்குது. இந்த ஃபோர்த் இக்வேஷனில் என்ன இருக்குது, எக்ஸிசட் தான் இருக்குது. ஸோ அப்போ இதை ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணலாம், சால்விங் 3 and 4, ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ட் இக்வேஷன் என்னது, x -2z = 3. ஃபோர்த் இக்வேஷன் என்னது, -x + 2z = -3, ஓகேங்களா? ஸோ அப்போ +x - x கேன்சல் ஆச்சுன்னா 0, +2z - 2z கேன்சல் ஆச்சுன்னா 0. அதே மாதிரி -3 + 3 கேன்சல் ஆச்சுன்னா என்னது, 0, ஓகேங்களா? ஸோ அப்போ 0 = 0, ஓகேங்களா? இப்போ எக்ஸு ஒய்யு இசட்டுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு நம்பர் வேல்யூ கிடச்சிச்சுன்னா, இப்போ எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 6, இசட்டுக்கு 12, இந்த மாதிரி நம்பர் வேல்யூ வந்ததுன்னா, அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்ஹெச்எஸோ ஆர்ஹெச்எஸோ உங்களுக்கு நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துச்சுன்னா, இப்போ இங்கே 6, இங்கே 4, இந்த மாதிரி நாட் ஈக்குவல்ட்டாக இருந்ததுன்னா நோ சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி 0 = 0 அப்படின்னு வந்துச்சுனாவே, அதுக்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், ஓகே? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா, எக்ஸுக்கு வந்து 1 இருக்கலாம், எக்ஸுக்கு 2 இருக்கலாம், எக்ஸுக்கு 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், எக்ஸட்ரா எது வேணா இருக்கலாம். அதே மாதிரி ஒய்க்கு 1 2 3 4 எந்த சொல்யூஷன் வேணா இருக்கலாம். இசட்டுக்கும் அதே மாதிரி எந்த வேல்யூஸ் வேணா நம்ம போடலாம், ஓகேங்களா? அதுதான் என்னன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ அப்போ கிவன் சிஸ்டம் ஆஃப் இக்வேஷன்ஸ்க்கு ஹாஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், ஓகேவா? ஸோ அப்போ க்வெஸ்சனில் கேட்டதை ஃபைன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.